தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூட நம்பிக்கையால் ரெண்டு பேர் எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. யார் அந்த ரெண்டு பேர், எதுக்கு அவங்கள கொன்னாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி குற்றம் பின்னணியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலம் எடப்பள்ளி தாலுகாக்கு உட்பட்ட பர்சேவாடா பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. நகரத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்க இந்த இடத்துல மடியா அப்படின்ற பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு இடையில் இன்னமும் பல மூட நம்பிக்கைகள் இருக்கிறத இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த கிராமத்தில் வசிக்கும் ஜமானி தேவாஜி தலமி அப்படின்ற பெண்மணி மந்திர மாந்திரிகம் பண்ணுறதா அந்த ஊர் மக்கள் சந்தேகிக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜமானியோட 3 வயசு பேத்தி ஆரோகி இறந்து போகிறாங்க. இது நடந்த கொஞ்ச நாள்லேயே ஜமானியோட மருமகள் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஆனால் அதுவும் கருவிலேயே கலைஞ்சிருது. இதுக்கெல்லாம் ஜமானியோட மந்திர மாந்திரிகம் தான் காரணம் அப்படின்னு கிராம மக்கள் முடிவுக்கு வராங்க. இந்த நிலைமையில் மே 1 தேதி ஜமானியோட கணவர் தேவாஜி தலமி கிராம மக்களை பஞ்சாயத்துக்கு கூட்டி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி கேட்குறாரு. பஞ்சாயத்தில் அவங்க குடும்பத்தினரை ஜமானி மந்திர மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை மொத்தமாக ஜமானி மறுக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்க சமயத்தில் ஜமானியோட சகோதரர் அந்த ஊரில் இருக்க தேவுக்கட்டியா அட்லமி அப்படின்ற ஒரு ஆள் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல, அதை பார்த்துட்டு இருந்த அந்த கிராமத்தினர் கோபம் அடைஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வளர்த்து தாக்குறாங்க. அப்படியே ஊரில் இருக்க ஒரு ஓடக்கரைக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே வச்சு பெட்ரோல் ஊற்றி அவங்க ரெண்டு பேர்த்தையும் எரிக்கிறதுக்கு முற்படுறாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு வந்த ஜமானியோட சகோதரர் மேலேயும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க ட்ரை பண்ணுறப்ப அங்கேருந்து அவர் தப்பிச்சு போயிடுறாரு. அடுத்த நாள் ஊருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகிறாரு ஜமானியோட சகோதரர். அப்போ ஜமானியோட கணவர் இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையும் எரிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனே அதை அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா போலீஸ் அங்கே வந்து விசாரித்து மொத்தம் 15 பேரை கைது பண்ணுறாங்க. அந்த 15 பேர் மேலேயும் 6 செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை பற்றி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க இந்த கிராமத்தில் பெட்ரோல் டீசல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு இவ்வளோ பெட்ரோல் எங்கேருந்து கிடச்சிது, எப்படி கிடச்சிது, இந்த கொலைக்கு மந்திர மாந்திரிகம் தான் காரணமா இல்லை வேறு எதுவும் சதி இருக்கா அப்படின்ற கோணத்துலேயும் விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2013 மூட நம்பிக்கை மற்றும் மாந்திரிக தடுப்புச் சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றி 11 ஆண்டுகளாயும் இன்னும் இந்த மூட நம்பிக்கைகளால் ஏற்படுற உயிரிழப்புகளை சட்டத்தினால் தடுக்க முடியல அப்படின்னா இதுக்கு அரசு முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. சூனியம் வைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு ரெண்டு பேர் எரிச்சு கொல்லப்பட்ட இந்த சம்பவம் ரொம்ப வெக்கக்கேடான நிகழ்வு. இந்த சட்டங்களை மக்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போக எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அரசுக்கிட்டேருந்து எந்த விதமான உதவியும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வேதனைப்படுறாங்க. 2024 மனித நாகரீகம் முன்னேறிட்டு இருக்க இந்த சூழல்லையும் மந்திர மாந்திரிகம்ன்ற பேரால் மக்கள் கொல்லப்படுறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதை தடுக்க முடியலை அப்படின்றது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய விஷயந்தான். அதே சமயம் போலீஸ் தரப்பில் அவங்க வைக்கிற அந்த சந்தேகங்களையும் நம்மளால் புறந்தள்ள முடியாது. இது உண்மையிலேயே மந்திர மாந்திரிகத்தால் தான் கொல்லப்பட்டதா இல்லை இதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்றது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. Thank you.